தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம். செப்டம்பர் மாத ராசி பலன், செப்டம்பர் மாத ராசி பலனை விரிவாக டீட்டெயிலாக உங்களோட நான் ஷேர் பண்ணுறேன். 450,000 அதிகமான சப்ஸ்கிரைபர்ஸ் ஃபாலோ பண்ணிட்டுருக்காங்க, நீங்களும் ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. ஹெட்லைன்ஸ் டிவி உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ரிலேஷன்ஸோட ஷேர் பண்ணுங்கள். ரிஷபம் ராசி செப்டம்பர் மாத பலன். ரிஷபம் ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த செப்டம்பர் மாதத்தில் சில நல்ல விஷயங்கள், சில நல்ல நகர்வுகள் வந்து உண்டு. இப்போ நீங்கள் லாஸ்ட் ஆகஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்ட்ரகிள்ஸ்லாம் இருந்திருக்கு, பட் செப்டம்பரில் உங்களுக்கு என்ன அட்வான்டேஜ்னா, முதல்ல சுக்கிரன் மூல திரிகோணம், உங்களுடைய ராசிநாதன் பலம் பெறக்கூடிய இடம், காலபுருஷ தத்துவப்படி அது 7வது வீடு, உங்களுடைய ராசிப்படி அது 6வது வீடு, 2 வீடுக்கு அதிபதி சுக்கிரன், ரிஷபம் துலாம். இப்போ ரிஷப ராசிக்கு இந்த துலாம் அப்படிங்கிறது 6வது வீடு. 6வது வீடு நம்ம நெகட்டிவாகவும் எடுத்துக்கலாம், பாசிட்டிவாகவும் எடுத்துக்கலாம். உங்களுடைய ஜனகால ஜாதகம், அதாவது பர்த் சார்ட், அதில் சுக்கிரன் ஆட்சி உச்சம் அல்லது பலம் பொருந்திய இடம், கேந்திரம் கோணம் இந்த மாதிரி இடங்களில் இருந்திருந்தால் இந்த 6வது வீட்டில் வரக்கூடிய சுக்கிரன், அதாவது மூலத்திரிகோண சுக்கிரன், பலமான சுக்கிரன், உங்களுக்கு போட்டி பந்தயங்களில் வெற்றி, உங்களை எதிர்ப்பவர்களை நீங்கள் வெல்லக்கூடிய ஒரு ஆற்றல், உங்களுடைய தைரியம், உங்களுடைய பராக்கிரம், உங்களுடைய வீரம், உங்களுடைய தெளிவு, உங்களுடைய ஞானம், இதெல்லாம் இடம் பெறக்கூடிய அமைப்பு தான் இந்த 6வது வீட்டில் ஒரு பலமான சுக்கிரனுடைய அமைப்பு. 2வது குருவோடு சேர்ந்த சுக்கிரன், ஏன்னா அந்த இடத்துல ஏற்கனவே குரு இருக்கார், ஆனால் சுக்கிரனுடைய நுழைவு ஜஸ்ட் என்ட்ரி, அந்த ஆரம்ப டிகிரி, அதாவது சித்திரை நட்சத்திரத்தில் நுழைய போகிறார். இந்த பக்கம் குரு ஆல்ரெடி அந்த பார்டர் டிகிரியில் இருக்கு, அதாவது கிட்டத்தட்ட அடுத்த ராசிக்கு நுழையக்கூடிய அந்த எட்ஜில் இருக்குது. ஸோ குருவுடைய நகர் வந்து அவருடைய வடக்கு திசையை நோக்கி இருக்குது. இந்த சுக்கிரன் குரு எப்படி பார்த்தாலும் ஒரே ராசி கட்டத்தில் வந்தாலும் இரு சுபர்கள் ஒரு ராசி ஏறி அது 6ஆம் இடமாக இருந்து அங்கே குருவும் இருக்கிறதுனால அஷ்டமாதிபதி ரோகஸ்தானம், அதாவது 8க்கு அதிபரான குரு 6ஆம் இடத்துல இருந்து சுக்கிரன் அந்த இடத்துல ஆட்சி பலம் மூல திரிகோணம் பலம் பெறும் பொழுது வெற்றிகள் குவியக்கூடிய மாதம் இந்த செப்டம்பர் மாதம் ரிஷபத்துக்கு. சரி, இப்போ ஏன் இது எப்படி சொல்கிறோம் அப்படின்னா, 8ஆம் இடத்துல வந்து உங்களுக்கு சனி இருக்கிறதுனால இந்த சனி இந்த மாதம் செப்டம்பரில் வக்ர நிவர்த்தி, 7ஆம் தேதி வக்ர நிவர்த்தி, இது வரைக்கும் பின்னாடியே வந்திருந்தார், அவர் முன்னோக்கி போக போகிறார். அஷ்டமத்தில் சனி, ஆனால் ரிஷபத்துக்கு வந்து அஷ்டமத்தில் சனி வர்றது பெரிய யோகம். என்னென்னா அவருடைய பார்வை 10 தொழில விருத்தி, அவருடைய பார்வை 2 தன விருத்தி, அவருடைய பார்வை 5 உங்களுடைய பூர்வ ஜென்மத்தில் செய்த பாவ புண்ணியங்களை வெளியே கொண்டு வர்றது. சுய ஜாதகத்திலும் சனி வலுவாக இருந்தால் நிச்சயமாக 8th ஹவுஸில் சாட்டனுடைய மூமெண்ட், 6ஆம் இடத்துல மூல திரிகோணத்தில் சுக்கிரன், இதே மாதத்தில் இன்னொரு விசேஷம் என்னென்னா 3ஆம் தேதி 3rd of September புதன், சிம்ம புதன், அதாவது சூரியனும் புதனும் ஒன்றா சேர்ந்து புத ஆதித்ய யோகம். அது அப்படியே என்ன பண்ணுவாங்க, 17ஆம் தேதி சூரியன் கண்ணியில், 19ஆம் தேதி மறுபடியும் புதன் கண்ணியில் உச்சம் பெறுவார். உச்சம் பெற்ற ஒரு புதன், அதுக்கு அடுத்த வீட்டில் சுக்கிரன் ஆட்சி மூல திரிகோணம், புதனுக்கு 4ஆம் இடத்துல சனி, அதாவது லக்னம் அந்த ராசிக்கு யோகர், அந்த ரிஷபத்துக்கு வந்து யோகர், உங்களுடைய தொழில் கிரகம் புதன் சனி. பாருங்கள், தனாதிபதி உச்சம் பெற மாதம், இன்னொரு பக்கம் உங்களுடைய ராசிநாதன் சொல்லக்கூடிய சுக்கிரன் மூல திரிகோணம் பலம் பெறக்கூடிய மாதம், சனி வக்ர நிவர்த்தி அடைந்து உங்களுடைய ராசிநாதனும் உங்களுடைய இல்லை இந்த ராசிக்கு யோக கிரகங்களுடைய கேந்திரத்தில் சனி வரக்கூடிய ஒரு காலம், செவ்வாய் உச்சம், செவ்வாய் வக்ர நிவர்த்தி உச்சம், சிறப்பான யோகங்கள் நிறைய இந்த மாதத்தை உங்களுக்கு நடக்க போகுது. ஃபஸ்ட்டு ஃபினான்ஷியலாக நல்ல ஒரு ரிசல்ட், ஃபினான்ஷியலாக நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சி, லோனுக்காக நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க, மார்க்கெட்டிங் ட்ரை பண்ணுறீங்க, நீங்கள் வந்து வேறு ஏதாவது சேல்ஸ் பர்சனாக இருக்கிறீங்க, ஃபாரின் ட்ராவல் ட்ரை பண்ணுறீங்கன்னா கிளிக் ஆகும். புதன் 5ல இருக்கிறதுனால எஜுகேஷன் சம்மந்தப்பட்ட எல்லா விஷயமும் இந்த மாதம் பூர்த்தி ஆகும். எஜுகேஷன் மட்டும் கிடையாது, கலை வித்தை ஆர்வம் எழுத்து ஓவியம் சினிமா நடிப்பு நாடகம் ஏழைசை நாடகம் இது எல்லாத்துக்கும் இந்த புதன் 5ஆம் இடத்துல உச்சம் பெறும்போது வாய்ப்பு தேடி வந்து குவியும். இதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஃபேவர், ஏன்னா போட்டி பந்தயத்துக்கும் சினிமாவுக்கும் சம்மந்தம் இருக்குது. வாய்ப்புகள் வந்து குவியறதுக்கு என்ன, 5ஆம் இடத்துல 5 கதிபன் உச்சம் பெறும்போது வாய்ப்புகள் வந்து குவியும். அதுலேயும் சூரியன் வரதுனால சுகபோகங்கள் அதிகரிக்கும், வீடு வாகன வசதிகள் கூடி வரும். சனி 8ஆம் இடத்துல வக்ர நிவர்த்தி, இது வரைக்கும் தடப்பட்டிருந்த காரியம்லாம் துரிதமாக நடக்க ஆரம்பிக்கும், பிளாக்ஸ் அண்ட் அப்டக்கல்ஸ்லாம் ரிமூவ் ஆகும், கம்ப்ளீட்டாக வெளியில் போகும். பிஸ்னஸ் கரியர் ஜாப் நியூ சேஞ்ச், சேஞ்ச் ஆஃப் பிளேஸ், புதுசாக வேலை தேடுறீங்க உடனே கிளிக் ஆகும், படித்து பிடிச்சோடனே வேலை கிடைக்கிறது, ஃபாரின் ட்ராவல் பண்ணி இது வரைக்கும் விசா ப்ராசஸ் பெண்டிங் இப்போ த்ரூ ஆகும். செவ்வாய் உச்சமாக இருக்கார், தைரியமே இல்லாமல் இது வரைக்கும் பயந்து ஒரு விஷயத்தை முடிவெடுக்க முடியாமல் இருந்தீங்களா, இந்த வாட்டி தைரியத்தை கொடுக்கும், துணிவாக முடிவெடுக்க வைக்கும், ஒரு பலத்தை கொடுக்கும். இதெல்லாம் இந்த ரிஷபத்துக்கு வந்து ஹைலி ஃபேவர். சரி, மேரேஜ் எப்படி இருக்குது, 7ஆம் இடம் பாவ சுத்தம், 7ஆம் இடத்துல கோழிகடி, 7 கதிபன் செவ்வாய் உச்சம் பெற்று வக்ர நிவர்த்தி அடைஞ்சு ஃபார்வேர்டில் மூவ் ஆகும் போது திருமண சம்மந்தப்பட்ட முயற்சியில் இருக்கவங்களுக்கு திருமண பிராப்தத்தை தேடி கொண்டு வரும். ஏன்னா சுக்கிரன் எப்பெல்லாம் வந்து ஆட்சி உச்ச பலத்தில் இருந்து எப்பெல்லாம் அந்த செவ்வாய் புருஷகாரகன் அதாவது மங்களன் சொல்லக்கூடிய செவ்வாய் பலம் பெறுகிறாரோ அப்போல்லாம் அந்த ஜாதகர்களுக்கு நல்ல பலனை ஏற்படுத்தும். ஏன்னா சுக்கிரன் இருக்கக்கூடிய வீட்டுக்கு இந்த செவ்வாய் கேந்திரங்களை சந்திக்கும், 1, 4, 7, 10 இந்த கேந்திரங்களை சந்திக்கும் போது முயற்சி திருமணம் சம்மந்தப்பட்டது காதல் கைகூடும்,
தடங்களாக இந்த அதாவது பிரிஞ்சு இந்த தம்பதிகள் ஒன்றா சேரக்கூடிய வாய்ப்பை உருவாக்கும், எப்படி ஆறாம் இடத்துல வாய்ப்பு உருவாக்கணும், அதுதான் அந்த சுக்கரனுடைய விசேஷ பலன். அப்போது ஜாதகத்தில் நிறைய நல்ல பலன்கள் தென்படக்கூடிய காலம், உங்கள் சுய ஜாதகத்தில் சுக்கரன் வலுப்பெற்றிருந்தால், சனி வலுப்பெற்றிருந்தால், நிச்சயமாக இந்த செப்டம்பர் மாதம் உங்களுடைய பர்சனல் லைஃப், உங்களுடைய எஜுகேஷன் லைஃப், உங்களுடைய கரியர், உங்களுடைய பிஸ்னஸ், உங்களுடைய மணி ஃப்ளோ, உங்களை எதிர்பார்க்குற ஒரு பிராப்தம், நோயிலேருந்து விடுதலை, தடங்கள் தடைகள்லேருந்து நீங்கள் நிவர்த்தி, அத்தனையும் கொடுக்கக்கூடிய மாதம் இந்த செப்டம்பர் மாதம். இப்போ நீங்கள் பார்த்தது ஒரு பொது பலன், இந்த மாதத்துக்குண்டான கிரகங்களுடைய நகர்வை வச்சு கணிக்கப்பட்டு சொல்லப்பட்ட ஒரு பொது பலன். உங்களுக்கு உங்கள் பர்சனல் சார்ட், அதாவது ஜாதகம் வந்து ஜன காலத்தில் உள்ள ஜாதகத்துடைய பலன் என்ன, யோக அவயோகங்கள் என்ன, என்ன தசாபுத்தி நடக்குதுன்றதை அக்யூரேட்டாக கணித்து உங்களோட லக்னத்தையும் கம்பேர் பண்ணி பார்க்கும்பொழுது தான் என்ன பலன் நடக்கும், என்ன பலன் நடக்காது, எந்த பலன் எதிர்பார்ப்பெல்லாம் பூர்த்தி அடையுங்கிறத நம்ம கணிக்க முடியும். ஒருவேளை அந்த மாதிரி ஒரு கன்சல்டேஷன் வேணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்பிளேயில் தெரியுற என்னோடய நம்பருக்கு உங்களுடைய நம்பரில் ஆட் பண்ணி வாட்ஸ்அப்பில் உங்கள் டீட்டெயில்ஸை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஹெட்லைன்ஸ் டிவி. இட்ஸ் பை ஃப்ரம் சங்கர் நாராயண்.